அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆல்மைஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஒயிட் பிரியாணி செய்யலாம் சிக்கனில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றமாக செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இப்போ கோழிக்கறி வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தயிர் வந்து புளிக்காத தயிர் வந்து 150 மில்லி ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தக்காளிலாம் சேர்க்கலை. இது வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். உப்பு மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு வந்து குழிக்கரண்டி இல்லை, சின்ன குழிக்கரண்டி 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் 1 மணி நேரம். இது நல்லா ஊறினாதே நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் மிளகாய் பச்சை மிளகாவை வந்து காரத்துக்கன நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். இதே நம்ம உரப்புக்கு நம்ம மிளகாப்பட்டெலாம் சேர்க்கலை. இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம் 1 மணி நேரத்துக்கு. இப்போ வந்து ஒரு கடாயில் ரீபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து பொன்னிறமாக விடலை. அப்புறம் வந்து கருப்பாக ஒயிட் பிரியாணி வந்து கொஞ்சம் கலர் மாறின்னு சொல்லி இப்போ வந்து பட்டை இலக்காய் கிராம்பு எல்லாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதே நம்ம எல்லாத்துலேயும் இப்போ சேர்க்குறது. அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம கறி ஊற வச்ச கறியை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வந்து ரம்பாயில் சேர்த்துக்கிறேன். இது வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை அப்படி வேக வச்சிடலாம். பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பாலில் வந்து 1 கப்பு அரிசினா 1/2 கப்பு நம்ம எப்போ ஊற்றுற தண்ணி தான். பாஸ்மதி அரிசிக்கு ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதனால் நம்ம அளவு கொஞ்சம் தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், இல்லாட்ட தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் ஊற உரைச்சா அரிசி சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம தம்பில் போட்டுடணும். தோசைக்கல்லை, பழைய தோசைக்கல்லை வந்து காய வச்சு கூட நம்ம போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க.
நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.